ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரஸ்லிங்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட கடைசியில் WWE பற்றின சின்ன ஒரு நியூஸ் வச்சுருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ மொதல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜேலி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. WWE ரிட்டர்ன் ஆகல, அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. கடைசி அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல எப்போ போஸ்ட் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று தான் போட்டிருக்காங்க. நேற்று அவங்க போட்ட போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டில் பார்க்க அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ரெண்டாவது ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மே 19, இந்த மே 19 இது நமக்கு சாதாரணமானது, ஆனால் WWE அப்படி இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலானது. இப்போ மே 19 தான் சீல் டாக் டீம் சாம்பியன் ஆனாங்க. அதே மே 19 தான் ஆண்ட்ரூ கீ ஜெயின்ட் அவங்களும் பிறந்திருக்காங்க. அதே மே 19 தான் கேன் அவங்களோட ஒரு ஃபியூட்ல அவங்களோட அம்மா அப்பா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேற்று தான் மே 19. நேற்று ஸ்பெஷல் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜேலி அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஸோ நேற்று முடிஞ்ச மே 19 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. மூணாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக லைக்ஸ் வாங்கின வீடியோ. WWE அஃபீஷியலான யூடியூப் சேனலில் 60,000 அதிகமான வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அதிகமாக லைக்ஸ் வாங்கின வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1,000,000 வியூஸ் வாங்கியிருக்கு. அண்ட் லைக்ஸை பார்த்துட்டு டிஸ்லைக் பார்க்காம போனால் நல்லாவா இருக்கும். மூணாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்லைக்ஸ் அதிகமாக டிஸ்லைக் வாங்கின வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். கிட்டத்தட்ட 77,000 டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்மினியா 30 நடந்த மேட்ச்சில் பெக்கிலிஞ்சிக்கு பதிலாக சார்லட் ஃபெடர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கடைசியாக 3 பேருமே ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அது வேற கதை. அதை முடிஞ்சால் வேற ஒரு வீடியோவில் அந்த மேட்சோட ரிவியூங்கிற மாதிரி பண்ணலாம். அதை பற்றின உங்களோட கருத்து நின்று கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஸோ கடைசி 5th ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கிரேட் சிங்கர் WWE ரெஸ்லர்ஸ் ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுதாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, NXT-ல ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு உமன் ரெஸ்லர். ஸோ இது சாதாரண விஷயம் தான். அவங்க எப்போ ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்லர் என்னைக்கு NXT-ல டெபியூட் ஆனாங்களோ அன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாலோ பண்ண சிங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டர்கா. இவங்க அமெரிக்காவை சேர்ந்த மிகப்பெரிய சிங்கர். இதை பற்றி அந்த உமன் ரெஸ்லர்ஸ் ஓப்பனாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இப்படி அவங்க என்ன ஃபாலோ பண்ணுதாங்கன்ட்டு. கடைசி ஒரே ஒரு நியூஸ் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். WWE ரா பிராண்டில் ஜட்ஜ்மெண்ட் புதுசாக ஒரு டீம் உருவாகிருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த டீமில் 4th ஒரு மெம்பர் சேராக தான் ஹெச் சொல்லியிருந்தாங்க. அந்த மெம்பரை பற்றி ஹெச் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் 2 போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த 2 பேரில் தான் யாராவது ஒரு ஆளாக தான் இருக்கும்ட்டு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, NXT-லேருந்து ரா பிராண்டுக்கு டிராஃப்ட் ஆன ஒரு வர்சஸ், அப்புறம் பெய்ஜி. இவங்க 2 பேர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த 2 பேரில் யார் இருக்கும்ட்டு நீங்கள் நினைக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.